பசு சாணத்துக்கும் வீட்டு வாசலுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாட்டு சாணத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடியது இந்த மாட்டு சாணம் கொடுக்கக்கூடியது. அதில் இயற்கையாகவே அது வந்து புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி அந்த பசு சாணத்துக்கு உண்டு. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ணம் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீட்டு வாசலில் ஏன் பெரியவங்க வந்து சாணம் போட்டு மொழுக சொன்னாங்க. சாணத்துக்கும் பசு சாணத்துக்கும் வீட்டு வாசலுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தங்கள் உண்டு. எப்பவுமே இந்த சாணங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம ஹிந்து மண்ணில் ஹிந்து சமுதாயத்தில் எடுத்துக்கக்கூடியதாக மாட்டு சாணம். இந்த மாட்டு சாணத்தை வீட்டு வாசலில் நம்ம மொழுக்கிறதுனால, வலிச்சு விடுறதுனால, வலிச்சு விட்டு மொழுக்கி விட்டு அது கோலம் போடுறதுனால, நம்ம நடக்கிறதுனால எதிர்மறைவான சக்திகளை நம்ம உடலில் உள்ள விடாமல் தடுக்கக்கூடியது ஒன்று. என்னென்ன எதிர்மறைவான விளைவுகள் அது எதிர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்குது அப்படின்னா, ஒன்று, நம்ம உடம்பில் வந்து எப்பவுமே நெகட்டிவ், எப்பவுமே ஒரு மனிதனுக்கு மேக்னெட்டிக் பவர், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை அந்த மேக்னெட்டிக் பவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மேக்னெட்டிக் பவர் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த மாட்டு சாணத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடம்பில் இல்லாமல் இருந்தாவே உடம்பு பலம், ஒரு சக்தி, ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம் தேவை. அப்போ மாட்டு சாணத்தில் பசு சாணத்தில் அந்தளவுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய முடியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த மாட்டு சாணம், பசுமாடு. இப்போ இந்த பசுமாட்டு சாணத்தில் நம்ம வலித்து மொழுக்கி விட்டு அதில் மேலே நடக்கிறதுனால நம்ம பாதத்தில், இது பாதத்தில் உள்ளே ஏறக்கூடியது, அதில் காலில் மிதிப்படுறதுனால அந்த மிதியினால் உடம்புக்குள்ள நேர்மறைவான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதான் அந்த மாட்டு சாணம். இப்போ இந்த மாட்டு சாணம் மனிதனை பலப்படுத்தும், மன ரீதியாக பலப்படுத்தும், உடல் ரீதியாக கெட்ட நெகட்டிவ் எதுவும் உள்ளே வராமல், தீய சக்தியில் உள்ளே வராமல், நோய் எதுவுமே படாமல், நோய் உள்ளே வந்து உள்ளே போறக்கு விடாமல். அதான் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப செப்பல் இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செப்பலை இன்றைக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை விட செப்பல் இல்லாமல் இந்த மாட்டு சாணத்தில் காலில் படுறது ரொம்ப விசேஷம். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடியது இந்த மாட்டு சாணம் கொடுக்கக்கூடியது. இந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு அந்த சாணம் போட்டு முழுகினா வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு கமகம் வரும். அது அந்த வறட்டி, வறட்டியில் நம்ம செய்கிறத அந்த திருநீர், அது மட்டும் இல்லாமல் இந்த வறட்டியில் தான் வந்து இந்த ஹோமங்கள் எல்லாமே முன்னிறுத்துவாங்க, முன் வைப்பாங்க. இந்த வறட்டி சக்திக்கு இந்த மாட்டு சாணத்தில் செய்யக்கூடியது தான், பசுமாட்டு சாணத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. நேர்மறைவு சக்தியை எதிர்கொள்கிறது இந்த மாட்டு சாணம் உண்டு. வியாதியில், உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை வெளியேற்றுறது இந்த மாட்டு சாணத்தில், பசுமாட்டத்தில் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமத்தில் அதிகமாக இந்த மாட்டு பசுமாட்டு சாணத்தை உபயோகப்படுத்துவாங்க. எப்போவுமே பூச்சி புழுவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பூச்சி புழுவுங்கிறது என்ன அப்படின்னா, பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த பாம்பு சம்மந்தப்பட்டதை பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் மொழுக்கி விட்டதுனால அந்த பசுமாட்டு சாண ஸ்மெல்க்கு, அந்த வாசத்துக்கு அந்த பாம்பு அதில் வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐதீக முறை. எதுவுமே அந்த அந்த சாணத்தை, பசுமாட்டு சாணத்தை எதுவுமே உட்கொள்ளாது, சாப்பிடாது. அப்போ அது ஏதோ நமக்கு வேறு எதிர்ப்பு ஏதோ இருக்குதுங்கிறக்காக இந்த பள்ளி, பாப்ராணி, இந்த மாதிரி உடக்கம், பாம்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அதை படவே படாது. சாணம் கிடக்கிற பக்கம் அந்த பாம்பு பள்ளி எதுவுமே போகாது. இது போட்டு மொழுக்கி விட்டுறதுனால இன்றைக்கி டவுனை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த பசுமாட்டு சாணத்தில் போட்டு உள்ள லக்ஷ்மியை க்ரியேட் பண்ணுறதும், இந்த மாதிரி பூச்சி புழுவுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த பசுமாட்டு சாணம். இந்த பசுமாட்டு சாணத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுனில் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து கொண்டு வந்து வச்சு வீட்டுக்கு வெளியில் ஒரு வட்டம் போடுங்க, நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம்.
வீட்டுக்கு வெளியில் நம்ம நிலவுக்கு வெளியில் சின்னதாக ஒரு வட்டத்தை போட்டு அதில் ஒரு கோலமாக அதில் ஒரு விளக்கம் ஏற்றி பாருங்கள். ஒரு மாட்டு சாணம் நான் சொல்கிறது ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி ரவுண்டாக போடுங்க. போட்டுட்டு சென்ட்ரல் ஒரு விளக்கு ஏற்றுங்க. வீட்டு வாசல் வெளியில் மாட்டு சாணத்தை வச்சு பண்ணுங்கள். வச்சு தொடர்ந்து பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக பண்ணி பாருங்கள். அல்லது டெய்லியும் பண்ணுங்கள். இன்றைக்கி சாணங்கிறது பசுமாட்டு சாணங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பண்ணுறதும் கொடுக்கக்கூடியது தான் இந்த பசுமாட்டு சாணம். கண்டிப்பாக இந்த பசுமாட்டு சாணத்தில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடியது. கிராமத்தில் தான் நான் சொன்னது இந்த கெட்ட பூச்சி புழுன்னு சொல்லுவாங்க, இந்த பாம்பு பள்ளி பறன் இதெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறது. இதே டவுனில் வச்சு பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றது, அதில் காலில் படுறதுனால நமக்கு ஏதாவது கெட்ட கிருமிகள் பாதத்தில் இருந்தால் கூட, சப்போஸ் ஒரு புண்ணு இருந்தால் கூட அந்த புண்ணுக்கு இந்த சாணத்தை வச்சு பாருங்கள். புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி. ஏன்னா பசு வந்து இயற்கையாகவே மூலிகை, பசு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா புல் இலைகள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இயற்கையாகவே அது வந்து புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி அந்த பசு சாணத்துக்கு உண்டு. அப்போ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, நம்ம யாரும் கடைபிடிக்கல. இப்போ இது பின்னோக்கி மக்கள் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம பின்னோக்கி போகிறதுனால அந்த காலத்தில் எப்படி இந்த கம்மங்கூழ் ராகிக்கூழ் கஞ்சி இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ சிட்டிக்குள் இருக்கிறவங்களும் அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த சாணம் தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைரவருடைய அருளால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவ இடத்துல மண்விளக்கு பூஜை. இந்த மண்விளக்கு பூஜைங்கிறது ஒரு விளக்கை பற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை இந்த ஜபத்தையும் இந்த நாமத்தையும் இந்த ஜபத்தையும் 1008 முறை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண்விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்கே அதனுடைய ஆற்றலும் சக்தியும் தெரியும். பைரவருடைய அருளால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம்.